Hi friends, இன்னைக்கு இந்த வீடியோல துளி கூட கசப்பு இல்லாம நல்ல சூப்பரான டேஸ்டியான பாவக்காய் பொரியல் எப்படி பண்ணனும்ங்க பார்க்க போறோம். இந்த பொரியல் செய்யிறதுக்கு நான் வந்து ஒரு பெரிய பாவக்காயை நல்ல வந்து பொடிசா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இந்த அளவுக்கு நல்ல சின்னதா கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு பாவக்காய்க்கு நான் ஒரு மூணு தக்காளி பழம் எடுத்துக்கேங்க. மீடியம் சைஸ் தக்காளி பழம் மூணு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த தக்காளி பழத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் பெருசாவே ரஃபா கட் பண்ணிக்கோங்க. நம்ம மிக்ஸி ஜார்ல சேர்த்து அரைக்க போறோம். அதனால கொஞ்சம் பெருசாவே நீங்க கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த கட் பண்ண தக்காளி பழத்தை நம்ம அப்படியே ஒரு மிக்சி ஜார்ல மாத்திக்கலாம். இப்போ இது கூட சேர்க்கறதுக்கு நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்திருக்கேங்க. சோம்பை வந்து நம்ம சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். நல்லா வந்து நைஸா அரைச்சு எடுத்துக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா இந்த மாதிரி அரைச்சுக்கோங்க. இப்போ பாவக்காய் பொரியல் செய்யறதுக்கு ஸ்டவ்ல ஒரு வாணலி சூடு பண்ணிக்கலாம். இதுல வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கோங்க. இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் கூடுதலா இருந்தா தாங்க நல்லா இருக்கும். இப்போ இந்த எண்ணெயில எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொறிஞ்சதும் ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதுலயே ஒரு 4-5 பல் பூண்டை வந்து நல்லா இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதுலயே நம்ம வந்து கட் பண்ணி வச்சிருந்த பாவக்காயும் சேர்த்துக்கலாங்க. பாவக்காயை சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இந்த எண்ணெயிலேயே பாவக்காயை நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம பாவக்காயை எண்ணெயிலேயே நல்லா வதக்கி எடுக்கும்போது பாவக்காயில உள்ள கசப்பு தன்மை உங்களுக்கு குறையுங்க. இப்போ இதை நல்லா நம்ம வதக்கிட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மட்டும் சிம்மில் அடுப்பை வச்சுட்டு இதை நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மட்டும் இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. இப்போ பாருங்க, ஒரு 3 நிமிஷம் ஆயிருச்சு. இந்த எண்ணெயிலேயே உங்களுக்கு பாவக்காய் எல்லாம் நல்லா வெந்து ஒரு பாதி அளவுக்கு உங்களுக்கு வெந்திருக்கும். இந்த அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா இது கூட நம்ம அரைச்சு வச்சிருந்த அந்த தக்காளி விழுது சேர்த்துக்கலாங்க. சோம்பு சேர்த்து தக்காளி நம்ம அரைச்சு வச்சிருந்தோம் இல்லையா, அதை வந்து நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அந்த ஜார்லயே ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊத்தி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம கலந்து விட்டுடலாம். இது கூட எக்ஸ்ட்ராவா இந்த தண்ணியும் சேர்க்க தேவையில்லைங்க. நம்ம ஏற்கனவே வந்து பாவக்காயை நல்ல எண்ணெயில வதக்கி எடுத்திருக்கோம். அதனால இந்த தக்காளி விழுதுலயே உங்களுக்கு பாவக்காய் நல்லா வெந்து வந்துருங்க. இப்ப இது கூட காரம் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேங்க. நான் காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்திருக்கேன், அதனால 1 டீஸ்பூன் சேர்க்கிறேன். உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூளை கூட்டி குறைச்சு நீங்க சேர்த்துக்கலாம். இப்ப இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்திருக்கேங்க. சேர்த்துட்டு இந்த பாவக்காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம கலந்து விட்டுடலாங்க. இப்போ இதை நல்லா நம்ம கலந்து விட்டுட்டு மறுபடியும் இதை நம்ம மூடி போட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த தக்காளியில உள்ள ஈரப்பதம் எல்லாம் போகணும். ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து பாவக்காயை வேக வச்சுக்கலாங்க. இப்போ இதை மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 3 நிமிஷத்துக்கு அடுப்பை வந்து சிம்மிலே வச்சிருங்க. பாவக்காய் நம்மளுக்கு நல்லா வெந்து வந்துடும். இப்போ பாருங்க, அந்த தக்காளியுடைய விழுது எல்லாமே நல்லா வத்தி நல்ல சுருளை வதங்கி வந்திருக்கு. பாவக்காய் இந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட கடைசியாக 1 டீஸ்பூன் அளவுக்கு துருவின வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெல்லம் இல்லை அப்படின்னா சர்க்கரையை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக வெல்லம் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு லைட்டாக பாவக்காயில் கசப்பு இருந்தால் கூட இந்த வெல்லம் வந்து அதை எடுத்துரும். ஸோ வெல்லம் சேர்த்து இதை நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. இந்த பாவக்காயை நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ இது கூட நம்ம கடைசியா கொஞ்சமா தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். ஒரு 2-3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், விருப்பப்பட்டா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ நான் தேங்காய் துருவல் சேர்த்து அந்த தேங்காய் துருவலுடைய கலர் மாறி வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இந்த தேங்காய் ஃபுல்லா வந்து உங்களுக்கு நல்ல கலர் மாறி வந்ததும் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு நம்ம சோப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான நல்ல டேஸ்டியான கொஞ்சம் கூட கசப்பு இல்லாமல் நல்ல சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி முறையில் ஒரு தடவை செஞ்சு பாருங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்டியான பாவக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.